ஆச்சி சத்துமாவு. ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. சாந்தனு, this emotion, you know, it has to work out in this way. அப்படின் yet actually ஒரு வார்த்தை நடுல யூஸ் பண்ணுவார், டக்குன ஒரு 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 நல்ல ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரியில ஒரு நல்ல வார்த்தை நடுல யூஸ் பண்ணுவார். விஜய்னா ஸ்டேஜ்ல ஏறி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கெல்லாம் நான் கேட்டேங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு மறந்தே போயிருச்சு. நான் எவ்வளவு சர்ப்ரைஸ்டா இருந்தேன்னா, என்னடா இவரு வந்து எப்பவுமே இவ்வளவு ரிசர்வ்டா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி கிழிச்சு எரிஞ்ச மாதிரி அவர் திடீர்னு அந்த வார்த்தை கம்மி ஆட ஆரம்பிச்சிருந்த இல்ல. ஏன்னா அனிருத்த பார்த்தாரு, அனிருத்த பார்த்து வா வா அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்கார்ந்து என்ன பார்த்தேன் அப்படின்னு கண்ணை காமிச்சு என்ன கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டே அனிருத்தில ஒரு செகண்ட் ஐயோ போலாமா வேணாமா, யோ பாயா நீ எனக்கு வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தர தர நான் அனிருத் அவர் இழுத்துட்டு போனேன். ஏன்னா அவரும் ஒரு பெரிய டைரக்டரோட பையன், அண்ட் அவரும் வந்து ஆரம்ப காலத்து சினிமால வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரு. அவரை பத்தி யார் யாரு என்னெல்லாம் தப்பா சொல்லியிருக்காங்களோ இன்னைக்கு அவங்களே வந்து அவரை பத்தி இவ்வளவு புகழ்றாங்க, இவ்வளவு வாழ்த்துறாங்க. சினிமா விடும் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட எனக்கு ஒரு ஆக்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டி இவரை ஒரு டான்சரா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சோ சாந்தனு பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. பிரதர் வணக்கம், சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்ட்னு சொல்லணும். ஆ சூப்பர். சோ பிரதர், இத ஒரு சிங்கிளா நான் கேக்குறேன், இப்ப வேற வழியே இல்ல, கீக்கு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். எப்படி இருக்கு இந்த நாட்கள்? மனசெல்லாம் புண்ணா இருக்குங்க அப்படின்றீங்களா? சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், எப்படி இருக்கு பிரதர்? பட் இன் ஒன் வே வந்து இந்த டைம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வந்து இது ஷூட்டிங்ல இருக்கோமோ இல்ல வேற ஏதோ ஒர்க்ல பிஸியா இருக்கோமோ எங்கேயாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருப்போம் கண்டினியூஸா. சோ அதனால வந்து ஐ திங்க் இந்த குவாரண்டைனுங்கிறது ஒரு நல்ல டைம் ஆக்சுவலா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அப்படின்றதுனாலதான் நம்மளும் சொல்லி சொல்லி அப்படியே பொறுமையா இருக்கு. சோ ஒரு சான்ஸ் கொடு, அதுல அந்த சிங்கிள்ல உங்களை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சிங்கிளா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆகாஷோட ஒரு காம்பினேஷன் இல்லாம தனியா நாட பாக்குறது சந்தோஷமா இருந்துச்சு. அதானே ஒரு சிங்கிள் படுற கஷ்டத்தை நீங்களும் கஷ்டப்பட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல பட் ஆனா ஐம் வெரி ஹாப்பி, பிகாஸ் ரொம்ப நாளா வந்து கௌதம் சாரோட ரூஃபுக்கு கீழே வரணும் அப்படின்னு வந்து கீக்கியோட ஆசை. நான் ஏன்னா நான் வந்து கௌதம் சாரோட ஜானர்ல அவரோட டைரக்ஷன்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு. சோ இது வந்து ஒரு சின்ன ஆரம்பமா இருக்கு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இட் ஜஸ்ட் ஹேப்பன்டுங்க, திடீர்னு ஒரு ஒரு வெட்னஸ்டே நைட் வந்து கொரியோகிராஃபர் சதீஷ் போன் பண்ணாரு, இந்த மாதிரி கௌதம் சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்றாரு, அவர் கேட்கறாரு அப்படின்னு. என்ன பண்ணி கேட்கற, இப்ப எல்லாருமே வெட்டியா தான் இருக்கும், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவேன், டெஃபினட்டா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்து ஈவினிங் வந்து கௌதம் சார் வீட்டுக்கு போய் அவரை போய் மீட் பண்ணோம். ஒரு 6 மணிக்கு வந்து நானு கலையரசன் சதீஷ் மூணு பேர் தான் போய் சும்மா வந்து ஈவினிங் ஒரு காஃபி மாதிரி போனோம். இந்த குவாரண்டைன்ல வெளியே போயிருக்கீங்க? இல்லைங்க, அது லாக்டவுன் ரிலீஃப் கொடுத்துட்டாங்க இப்போ. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவினிங் போய் உட்காந்து ஒரு 30 minutes to 1 hour பேசணும். அடுத்த நாள் காலையில வந்து ஷூட் பண்ணிட்டோம். அவுட் ஹேப்பன் அந்த ஃப்ரைடே சாட்டர்டே ஷூட் பண்ணோம், உடனே எடிட்டு மற்ற வேலைகள்லாம் போச்சு, முந்தானத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாமே டக் 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 நடந்துச்சு. அதான் லைஃப், இது நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்ல வந்து சம்டைம்ஸ் எங்க அப்பா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு, நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், அதுக்கப்புறம் நான் ரெடி ஆயிக்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் ஓகே வெயிட் பண்ண நான் ரெடி ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்ல இருக்க முடியாது. சில பேருக்கு உடனே இல்ல லக் அடிக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கும். ஸோ அதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா இருக்கணும், அதை வரும்போது அதை டக்குன்னு புடிச்சிக்கிற அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு அப்ப இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே ஐ இம்மிடியட்லி நான் வந்து அதை கிராப் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன் நான். அப்படி கிராப் பண்ணி அதுக்கு அது நடந்துச்சு, அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாருக்குமே வந்து அவ்வளவு பிடிச்சி இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நடக்குதுங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட், எனக்கு ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா கௌதம் சார் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர் பிட்டு போட்டாரு, மிஸ்டர் விஷ்ணு விஷால் வந்து கீழே போய் வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க சார் டைரக்ஷன்ல என்ன, உடனே கீழே நானும் கமெண்ட் போட்டேன், எனக்கு முன்னாடி பிட்டு போட்டியே நீ அப்படின்னு. சூப்பர் சூப்பர். இன்னொரு விஷயம் பிரதர், அவரோட சார் பேசுறத எல்லாருமே இருந்தாலும் குயிக்கா நோட் பண்ணிருவோம், சில பேரோட பேசுறத வந்துட்டு இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒருவர் தான் நம்ம ஜிவிஎம் சார்.
அவர் பேசுறது டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்த அந்த கலவையில ஒரு கண்டிப்பா இமிடேட் பண்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரி அவர் நோட் பண்ணீங்களா, எப்படி பேசுவார் அவரு? இல்லைங்க, அது இன்னும் கொஞ்சம் நான் டிராவல் பண்ணணும் அவர் கூட. அதை நான் ரியலைஸ் பண்ணி நான் வந்து ரெப்ளிகா பண்ணி நான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணி திருப்பி சொல்றதுக்கு. பொதுவா அவர் நிறைய வந்து டா யூஸ் பண்ணுவாரு. ஏய் கமாண்டா, நைஸ் டா, திஸ் இஸ் அப்படிம்பாரு அவரு. ஸோ அது வந்து இந்த ஷூட்ல நான் வந்து அந்த ரெண்டு மூணு நாள் அவரோட டிராவல் பண்ணதுல வந்து எனக்கு தெரிஞ்சது. சாந்தனு, திஸ் இமோஷன், யூனோ, இட் ஹேஸ் டு ஒர்க் அவுட் இன் திஸ் வே அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு வார்த்தையை நல்ல யூஸ் பண்ணுவார் டக்குன்னு, ஒரு ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கிற ஒரு நல்ல வார்த்தையை நல்ல யூஸ் பண்ணுவார். அது சதீஷ் தான் வந்து ரொம்ப காமெடியா ரியாக்ட் பண்ணுவாருக்கு. அவர் எதுக்கும் ஒன்று சொல்லி, சி த ஸ்கேலிங் ஆஃப் திஸ் அப்படின்னா, சார் சார் யூ மீன் ரூலர் ஸ்கேல், அந்த ஸ்கேலா சார் அப்படின்னு. ஏன்னா சதீஷ் வந்து வேணுட்டே அது வந்து அவர் புரியாத நிறைய விஷயங்கள். ஸோ அவர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு. நான் வந்து எனக்கு அதை புரிஞ்சிடும் எனக்கு டக்குன்னு. ஸோ அவர் யூஸ்வலா கௌதம் சார் பேசும்போது அவரோட இங்கிலீஷ் டிக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு நல்ல ஒரு இங்கிலீஷ், ஒரு நல்ல ஒரு டிக்ஷனில் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுவாரு. அண்ட் அது சொல்ற விதமே ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் அதை ரெப்ளிகா பண்ணி திருப்பி பண்ணி காமிக்கணும்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ணும் அவரோட. சூப்பர். ஒரு சான்ஸ் கூட, ஒரு ஒரு நாலு லைன் பிரதர், ரெண்டு லைன்லாம் இல்ல, நாலு லைன். ஐயோ, ஒரு சான்ஸ் கூட பொண்ணே, நம்ம பையன் திட்டிவான பண்ணு, அவன் கண்ணத்துல ஜாம தடவி ஜாலியா நீ துண்ணு. ஓகே, சூப்பர். அதே மாதிரி இந்த ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு ஒரு இது ஒரு வாய்ப்பு வரும்ல, அந்த அது நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவோம். இப்போ லவ்வர்கிட்ட சண்டை போட்டா ஒரு சான்ஸ் கூடமா அப்படின்றது கெஞ்சினதெல்லாம் உண்டு. கீக்கிட்ட இந்த மாதிரி வேர்டை எத்தனை தடவை யூஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை ஆயிரம் தடவை யூஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை லட்சம் தடவை யூஸ் பண்ணிருக்கேன்னு கேளுங்க. ஒவ்வொரு வாட்டியும் அதுதான் நடக்கும். சரிம்மா, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுமா, அடுத்த வாட்டி நான் கரெக்டா சொல்றேமா, இல்ல கரெக்டா பண்றேமா, இல்ல கரெக்டா ரியாக்ட் பண்றேமா, நீ சொல்றத நான் கவனிச்சு கேக்குறேமா, எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கூட, ஒரு சான்ஸ் கூட தான். என்ன பண்றது, கடைசியில என்னோட ரியல் லைஃப் மாதிரி ஆயிருச்சு. ஒரு சான்ஸ் கூடு, ஒரு சான்ஸ் கூடுன்னு. எங்க மாஸ்டர், நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் மாஸ்டர். இந்த இடத்துல நீங்களும் ஒரு மாஸ்டர் மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர், எப்ப மாஸ்டர்? ஐயோ மாஸ்டர் வந்து நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட உட்காந்துகிட்டு இருக்கேன். மக்கள் நீங்க எல்லாருமே எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அதோட நூறு மடங்கு நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒன்றும் பெருசாக நான் பண்ணலைங்க. நான் பண்ணது ஒரு சின்ன பங்கமாக இருப்பேன், ஒரு சின்ன அங்கமாக இருப்பேன் நான் வந்து மாஸ்டரில். பட் ஆனாலும் இது இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு, நம்மளுக்கு ஒரு விசிபிலிட்டி இவ்வளோ பெருசாக கிடைக்கும், ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஜயனோட சேர்ந்து நடிச்சிருக்கேங்கிறப்போ வந்து அந்த எதிர்பார்ப்பு எனக்கு ஜாஸ்தி இருக்கு. நான் ஒன்றும் பெரிய ரோல் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக நான் தான் ட்விஸ்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிறலாம் நான் எதுவுமே சொல்ல வரல. இப்படி தான் ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் நான் போய் பேசினேன். நான் ரொம்ப கேட்டே இருந்தாங்க, அப்டேட் கொடுங்க, உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டே இருக்கிறப்ப நான் சொன்னேன், இல்லைங்க படத்துல வந்து ஜென்ரலாவே என்ன மாதிரி நிறைய நோன் ஃபேஸ் வச்சிருக்காரு டைரக்டர் லோகேஷ். அண்ட் அவரோட கேரக்டர் ஸ்கெச்சஸ் ஜென்ரலாவே நீங்க என்ன பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பேர் சொல்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு சீன் இருக்கும், அந்த கேரக்டர்னால ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த கதையில. அவரோட கேரக்டர் ஸ்கெச்சிங்கே அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கதையில வந்து நிறைய கேரக்டர்ஸ் நோன் ஃபேஸ் தான் வச்சிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டண்டா இருக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து, அது ஒரு சீனோ இல்ல பத்து சீனோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்க எடுத்துட்டா கூட வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டருக்கும் அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதை என்ன போட்டாங்கன்னா, நான் சொல்றேன் நீங்க இல்லைன்னா அந்த படமே. அட கடவுளை, எங்கிருந்து ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா இப்படிலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் அந்த ஆடியோ லான்ச்ல பர்டிகுலரா உங்களை கூப்பிட்டாரு விஜய் சார். ஸோ அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இந்த கேள்வி யாராவது கேட்டிருக்காங்களா? டான்ஸுக்கா? சரி, ஆக்சுவலா நான் சொல்றேன் அது என்ன நடந்துச்சுன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கண்டிப்பா ஆடியோ லான்ச் நடக்கும். அப்போ ஆடியோ லான்ச்ல வந்து சப்போஸ் நான் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்டெப் என் கூட ஆடுங்கண்ணா ஆடினும் போது, ஐயோ ஆள ஊர்றா சாமி, இந்த டான்ஸ் நான்லாம் டென்ஷன் ஆயிருவேன், ப்ரெஷர் ஆயிருவேன், திடீர்னு என்கிட்ட சொல்லாம போலாமா, அப்படி என்ன கூப்பிட்டுறாத கெட்டக்கோ வந்துடும் அப்படின்லாம் சொன்னாரு. நான் என்னன்னா ஒரே ஒரு ஸ்டெப், நான் எது பெருசா மூவ்மெண்டே வேணாம்னா சும்மா அப்படியே ஒரு க்ரூவ் பண்ற மாதிரின்னா முடியவே முடியாதுன்னாரு. நானும் சரி விட்டுட்டேன், சரி எவ்வளவுதான் அவரை கம்பல் பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் டான்ஸ் ஆடலங்கிறது டிசைட் பண்ணியாச்சு. சரி வேணாம், ஜஸ்ட் ஈவெண்ட் உட்காந்து பார்ப்போம், அந்த ஈவெண்டோட ப்ரொசீடிங்ஸ் அந்த டிஸ்கஷன் தான் நடக்கிறப்போ என்ன கேட்டாங்க, நான் சொன்னேன் இல்லைங்க நான் ஃபங்க்ஷனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, விஜய்னா ஸ்டேஜ்ல ஏறி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கெல்லாம் வந்து நான் கேட்டேங்கிற விஷயம்லாம் எனக்கு மறந்தே போயிருச்சு. நான் எவ்வளவு சர்ப்ரைஸ்டா இருந்தேன்னா, என்னடா இவரு வந்து எப்பவுமே இவ்வளவு ரிசர்வ்டா இருப்பாரு,
திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி கிழிச்சு எரிஞ்ச மாதிரி அவர் திடீர்னு அந்த பாத்தி கம்மிங்க ஆட ஆரம்பிச்சோம்ல. எனக்குலாம் சந்தோஷத்தை அடக்க முடியல, நான்லாம் விசில் அடிச்சுட்டு அங்கேயே விசில் அடிச்சு எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, யாருக்குமே தெரியும் தெரியாது. ஸோ அப்படி வந்து ஆட ஆரம்பிச்சாரு. அப்படி ஆட ஆரம்பிச்சோடனே அவருக்கு மேபி அது ஸ்ட்ரைக் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கேட்ட ஒரு விஷயம், ஏன்னா அனிருத்தை பார்த்தாரு, அனிருத்தை பார்த்து வா வா அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்காந்து என்னை பார்த்தேனே அப்படின்னு கண்ணை காமிச்சு என்ன கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டோடனே அனிருத்தில ஒரு செகண்ட் ஐயோ போலாமா வேணாமானா, யோ பாயா நீங்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தர தரேன் அனிருத் அவர் இழுத்துட்டு போனேன். இழுத்துட்டு போனேன்னே ஐ திங்க் தட் வாஸ் த மூமெண்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லலாம். அந்த மூமெண்ட் வந்து அவர் ஆட ஆரம்பிச்சா. அண்ட் பிளஸ் இதுல என்ன பெரியதுன்னா, அந்த மூமெண்ட் அவர் ஆட ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு மூமெண்ட் ஒன்று போட்டாரு, அதுக்கப்புறம் அந்த காலை தட்டி இப்படி ஒரு மூமெண்ட் போட்டாரு. அந்த என்னன்னா வந்து அது ஆக்சுவலா ஒரு 3-4 டேஸ் பேக் தான் கிக்கிஸ் டான்ஸ் ஸ்டுடியோல வந்து வாத்தி கமிக்கு நான் கவர் பண்ணிருந்தேன். அதுல வந்து இந்த மூமெண்ட் நான் போட்டிருந்தேன். சரி அது ஒண்ணு புதுமையான ஒரு மூமெண்ட்லாம் இல்ல, பழைய மூமெண்ட் தான் அது. ஆக்சுவலா சுந்தரம் மாஸ்டர் பண்ணிருக்காரு, பிரபுதேவா மாஸ்டர் பண்ணிருக்காரு, விஜய்னாவே ஏதோ ஒரு படத்துல பண்ணிருக்காரு. ஸோ அது ஒண்ணு புது மூமெண்ட்லாம் இல்ல, பட் அந்த சாங்குக்கு அந்த பர்டிகுலர் ரிதமுக்கு ரொம்ப அழகா சிங்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் நான் கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன். அண்ட் திடீர்னு ஸ்டேஜ்ல அவர் அதை பண்ண ஆரம்பிச்சோடனே அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நீங்க அந்த வீடியோ திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மூமெண்ட் ஆடி முடிப்பாரு. ஆடி முடிச்சோடனே என்ன கூப்பிட்டு என்ன தோல்ல தட்டுவாரு, ஏய் சாமா கூப்பிட்டு அப்படின்னாரு. அந்த மூமெண்ட்னா எனக்கு ஒன்னும் புரியல. அப்போ அந்த மூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். உடனே என்னோட ரியாக்ஷன் கூட நீங்க அதுல பாத்துருப்பீங்க, ஓ அந்த மூமெண்ட் அப்படின்னு மாதிரி நான் பேசல ரியாக்ஷன் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள்லாம் வந்து நான் அவர்கிட்ட பேசுறப்போ நான் கேட்டேன், நான் எப்படின்னா மூமெண்ட்னா, ஆமாப்பா அன்னைக்கு காலையில தான் நான் பார்த்தேன், ஏன்னா நான் அந்த சாங் அவருக்கு அனுப்பவே இல்லை. நேர்ல அவர்கிட்ட அவரை பார்க்கும் போது நான் என்னோட டான்ஸ காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் வச்சிருந்தேன் சஸ்பென்ஸா. பார்த்தா அவர் அன்னைக்கு காலையில வந்து மூமெண்ட் பாத்திருக்காரு, அவரு டக்குன்னு அது மைண்ட்ல வந்து அந்த மூமெண்ட்டை போட்டாரு. இன்னைக்கு வேர்ல்ட்ல வந்து எல்லாருமே யார் அந்த வாத்தி கமிங் வந்து டிக்டாக்ல எங்க பண்ணாலும் எல்லாரும் அந்த மூமெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒருத்தர் ஸ்டேஜ்ல வந்து பண்ண ஒரு சின்ன மூமெண்ட், ஷில்பா ஷெட்டி வரைக்கும் எல்லாருமே அந்த மூமெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் எனக்கு லைஃப்ல வந்து அது ஒரு ப்ரெஷஸான ஒரு மூமெண்ட், அவரோட அந்த ஸ்டேஜ்ல ஆடுறது. நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன பெயிண்டிங் மாதிரிலாம் பண்ணி அமைச்சிருந்தாங்க, நானும் அவரும் ஒரே மூமெண்ட்டை பண்றதுலாம். ஸோ அதெல்லாம் லைஃப்லாம் வந்து ட்ரெஷர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் விஜய் சார்ட்ட கேட்டீங்களா, சார் ஆடவே மாட்டேன் நீங்க, ஆனா என்னை கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜ்ல ஆடிட்டீங்க. என்ன கொடுமை தெரியுமா, இதுல அடுத்த நாள்ல வந்து பேசுறப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஆமாப்பா திடீர்னு தோணுச்சு அதனால சரி டக்குன்னு கூப்பிட்டேன், ஏன்பா பண்ணிட கூடாதா, இல்லனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்கலாம் தோணுச்சுன்னாச்சுதானே அப்படின்னாரு. இல்லனா அனிருத் அவர் ஸ்டாப் பண்ணனே நானும் ஸ்டாப் பண்ணேன். ஆட உனக்கு தோணுச்சுன்னா நீ ஆடி இருக்க வேண்டியதானே, நானும் கூட ஆடி இருப்பேன்னாரு. இதை இவ்வளவு லேட்டாவா சொல்லுவீங்க, அப்போ ஒரு சிக்னல் எனக்கு காமிச்சிருந்தா நான் ஒரு 5 நிமிஷம் ஆடி இருக்கலாம். ஆமா ஒரு சாங்கே ஆடி இருப்பேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஓகே, ஐ மீன் அகெயின் சில விஷயங்கள் வந்து அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும், ஒரு மெமரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது நடந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் சில விஷயங்கள், மாஸ்டரோட ட்ரெய்லரோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்ன வரைக்கும் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா ட்ரெய்லர் தானே ஃபர்ஸ்ட் மூலதாரமே படம் ரிலீஸுக்கு முன்னாடி. ஸோ எல்லாருமே ட்ரெய்லர் எப்போ வரும் ட்ரெய்லர் எப்போ வரும் அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா குரூல நிறைய பேர் நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க பாத்துட்டீங்களா? அந்த பார்த்த சில பேர்ல நான் இல்லை, ஏன்னா கரெக்டாக வந்து அவர் லோகேஷ் வந்து என்ன ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் கூப்பிட்டாரு. இந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்ச இந்த ரிலீஃப் டைம்ல தான் ஆஃபீஸ்க்கு திருப்பி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்களே கவர்மெண்ட். ஸோ அந்த டைம்ல திருப்பி அவங்க போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்போ கூப்பிட்டாரு. நான் கரெக்டாக இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு அந்த எடிட்டில் உட்காந்துருந்தேன். நான் சொன்னேன் மச்சி நெக்ஸ்ட் வீக் மாதிரி சொல்லு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னா, அவர் எதுக்குன்னு சொல்லவே இல்லை லோகேஷ். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்து இன்னும் 2-3 பேர்லாம் வந்திருக்காங்க, அர்ஜுன் தாஸ்லாம் வந்திருக்காரு, டீசரை போட்டு காமிச்சிருக்காரு. இதை தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஷார்ட் பிலிம தள்ளி வச்சுட்டு கூட நான் ஓடி இருப்பேன். நான் இதை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாரு. ஸோ அதனால நானும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அது அந்த ட்ரெய்லர் நான் இன்னும் பார்க்கல, பட் ஆனா கண்டிப்பா தரமா இருக்கும் அப்படிங்கறது மட்டும் உறுதி. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, வரப்போறேன் ஒரே தளபதி, அதனால அது 100% அது அப்படி இருக்கும். சூப்பர், தியேட்டர் ஸ்கிரீனை கிழிஞ்சிரும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எங்க எல்லாருக்கும். எல்லாருமே அவர் மட்டும்தான் காரணம். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், நான் ஏதோ பெருசா டம்மார் அடிக்கல, நான் இந்த படத்துல இருக்கேன். ஏன்னா நான் ரீத்ரோ பண்ணுவாங்க, என்னடா ஓவரா சீன் போட்ட, இது பண்ணிருக்கேன் அது பண்ணிருக்கேன் அப்படின்னு. நான் சந்தோஷமா இருக்கேன் அவரோட நடிச்சதுல. அண்ட் அவரு இருக்கிறதுனால மட்டுமே இந்த படம் வந்து தரம் வந்து வேற லெவல்ல போய் நிற்கும். ஆப்வியஸ்லி லோகேஷ் அவரோட டைரக்ஷன் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இந்த படத்துக்கு. ஆனா மாஸ்டர், அதுக்கப்புறம் உங்களோட பெரிய ரிலீஸ்னா ராவண கூட்டம், அது என்ன நிலைமையில இருக்கு படம்? மத்த படங்கள் என்ன நிலைமையில இருக்கோ அதே நிலைமையில தான் என் படமும் இருக்கு.
ராவண கோட்டம் விக்ரம் சுகுமாரன் டைரக்ஷன். ஸோ அதுவும் நான் ரொம்ப நம்புற ஒரு படம், ஏன்னா அவர் கிரிட்டிக்கலி ஒரு வெல் அக்ளைம் டைரக்டர். ஒரு கண்டென்ட் இல்லாம அவர் எடுக்க மாட்டார். அந்த மதியானை கூட்டம் பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து அந்த படமும் ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு அடுத்த ஷெட்யூல் போறதுக்காக வெயிட்டிங். ஸோ இண்டோர் ஷூட்டிங் அலோவ் பண்ணாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போறது இந்த லிப்ரா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஒரு அன்டைட்டில் ஃபிலிம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நானும் அத்துல்யா ரவியும் பண்ணிட்டு இருக்கோம் அதுல. என்ன மாதிரியான கதை களம்னா? அது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடிங்க. ஒரு ஒரு ஜாலியா, லாஜிக்லாம் இல்லாத ஒரு ஜாலியா உள்ள வந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் அது. ஸோ அநேகமா இப்போ விட்டு உடனே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்டோர் ஷூட் மட்டும் தான் விடுவாங்க. ஸோ அந்த ஷூட் போவேன், இல்லை இன்கேஸ் அவுட்டோர் ஷூட் விட்டாங்கன்னா இது ராம்நாடுக்கு பிளான் பண்ணி ராவணக்கோட்டம் கிளம்புவேன். அதே மாதிரி சிம்புதேவன் சாரோட கசட தபர அது வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். அது எனக்கு இன்னும் தெரியல, அது ஓடிடி ரிலீஸா இருக்குமா இல்லை தியேட்டர் ரிலீஸ் ஆகுமான்னு இன்னும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு ஷிஃப்ட் ஆறாங்க. ஸோ அதனால வந்து அது எந்த பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. அது தியேட்டர்ல இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், ஓடிடியில இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதோட என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு காப்பி ரெடி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் இன்னும் படம் பார்க்கல, பட் நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். ஆனா அந்த உங்களோட அந்த கோரியோகிராஃபி ஸ்டைல் பத்தி சொல்லுவேண்ணா. ஏன்னா நான் பர்சனலா என்ன எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை. ஏன்னா உங்களுக்கு டான்ஸ்ல எனக்கு நான் மெய் மறந்த சில ஆட்கள்ல நீங்களும் ஒருவர் பாரு. அந்த கால் எப்படி ஆடுது பாரு, ஆடுது பாரு, எப்படி ஆடுது பாரு, அந்த மாதிரிதான் இருக்கு. நிக்காம ஆடுறது எங்கதான் அந்த ஸ்டைல் பிடிச்சிங்க? அப்படிலாம் ஸ்டைல் பிடிச்சேன்லாம் இல்ல பாரு. சின்ன வயசுல டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் நல்ல நேரம் கரெக்டா எங்க அம்மா ஜாதியில வந்துட்டேன் டான்ஸ்ல. எங்க அப்பா மாதிரி வந்திருந்தேன்னா மாட்டி பெருசா. பட் ஆனா அவர் ஸ்டைல ஒரு ஸ்டைல் தான். ஆனா அவருக்கு டான்ஸ் மட்டும் அவருக்கு வந்து சினிமால பிடிக்காத ஒரு விஷயம். சாங் ஷூட்டிங் சொல்ல போதும் காய்ச்சல் வந்த மாதிரி வந்து போய் படுத்துருவாரு எங்கேயாச்சு, நான் வரல ஏன்னா அப்படின்னு. பட் அம்மா வந்து பேசிக்கலி கிளாசிக்கல் டான்சர். ஸோ மேபி அந்த அது வந்து என் பிளட்ல வந்ததுனால வந்து அந்த சின்ன வயசுல எனக்கு அந்த டான்ஸ் ஆடுற ஒரு ஆசை இருந்துச்சு. ஓ அப்பா டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போய் சேர்த்து விட்டாரு. என்னோட ஒய்ஃபோட அம்மா என் மாமியார் அவங்களோட டான்ஸ் கிளாஸ்ல தான் நான் வந்து ஒரு 7 வயசுலயே போய் சேர்ந்தேன் நடிகர் சங்கத்துல. அங்கதான் வந்து பல வருஷம் ட்ரெயின் அப் பண்ண அவங்களும் என்னை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாங்க. ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற கூட பார்க்காம என்னை வந்து கிளாஸ்ல என்னை கம்போஸ் பண்ண விடுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு நான் ஐ மீன் சின்ன பையனா இருக்கும் போது என்ன நம்மளுக்கு நம்ம அறிவுக்கு எவ்வளவு வரும், ஒரு அமெச்சூரிஷா தான் இருக்கும் கோரியோகிராஃபி. பட் ஆனாலும் ஒரு என்கரேஜ்மெண்ட்காக வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணாங்க பண்ணு பண்ணுன்னு. ஸோ அதனாலதான் டான்ஸ்குள்ள இன்னும் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் வளர வளர பிரபுதேவா மாஸ்டரோட பெரிய ஃபேன் ஆனேன் நான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிகர் சங்கத்துல போய் நான் டான்ஸ் ஆடின சாங் வந்து முக்காபுலா சாங் தான். சூப்பர். அங்கிருந்தான் வந்து என்னோட கெரியர் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கும் பிரபு மாஸ்டர் தான் என்னோட டான்ஸ்ல வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டரோட சாங்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கோரியோகிராஃபிகிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்தந்த ஸ்டைலில் நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்குன்னு பர்டிகுலர் ஸ்டைல்லாம் இல்லைங்க, அவங்க பண்ணுறது வந்து நான் அப்படியே ரெப்ளிகா பண்ண ட்ரை பண்ணுவேன். என் பாடி லாங்குவேஜ்க்கு அது ஒரு தனி அது ஒரு ஸ்டைலாக தெரியும். சூப்பர். லைஃப் லெசன் விஜய் சார் உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அவங்களுக்கான அந்த கைட்லைன்ஸ் பண்ணுறாரு, லைஃப் லெசன் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட அதை பற்றி சொன்னாரா? நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க. நான் நிறைய வாட்டி வந்து எப்பாச்சும் ரொம்ப ஏதாவது அப்செட்டாக இருக்கேன் இல்லை ஏதாவது டிப்ரெஸ்டாக இருக்கேன்னா நான் டக்குன்னு அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் ஃப்ரீயாக இருந்தால் ஆஃபீஸ் கூப்பிடுவார் இல்லை வீட்டுக்கு கூப்பிடுவார், போய் உட்காந்து பேசுவேன், புலம்புவேன் அவர்கிட்ட. அப்படி தோளில் தட்டி கொடுப்பாரு, தோளில் தட்டி கொடுத்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன விஷயத்தை தான் வந்து வேறு மாதிரி என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு. நம்மளுக்கான ஒரு ட்ரெயின் வர வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வந்து வேறு விதமாக என்கிட்ட வந்து கேஷுவலாக பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் அவர் சொன்ன விஷயம் அதுதான், ஸ்ட்ரகிள், இந்த போராட்டம் எல்லாமே எனக்கு புரியுது. ஏன்னா அவரும் ஒரு பெரிய டைரக்டரோட பையன், அண்ட் அவரும் வந்து ஆரம்ப காலத்து சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி யார் யார் என்னெல்லாம் தப்பாக சொல்லியிருக்காங்களோ இன்னைக்கு அவங்களே வந்து அவரை பற்றி இவ்வளோ புகழ்றாங்க, இவ்வளோ வாழ்த்துறாங்க. ஸோ அதனால் அவர் லைஃப்பை எவ்வளோ கற்றுக்கிட்டு இருப்பார் அதனால. ஸோ அதனால வந்து அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஒரு அங்கே தான் நான் வந்து ரொம்ப பிரதர்லி ஒரு பாண்டை நான் அவர்கிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தார், என்னை மோட்டிவேட் பண்ணாரு. கம்மியா தான் பேசுவாரு, ஆனா அது ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ அது அவர் நிறைய சொன்னார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் தேங்க்யூ சோ மச் பிரதர் ஒன்ஸ் அகைன். உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும். நீங்க சூஸ் பண்ற அந்த பாத்தும் பர்டிகுலரா ரொம்ப யோசிச்சு பண்றீங்க, அது எல்லாமே வீண் போகாது. சோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரம் தி டீம் ஆஃப் சினிமா விகடன். சோ
நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நன்றி. என்னோட ஐ மீன் இவ்வளவு நேரம் நானும் பேசி என்ன பத்தின விஷயங்கள் நிறைய வந்து நம்மளுக்கு எப்பவுமே மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து என்னைக்குமே நம்மளுக்கு கரெக்டா அமையாது. ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மா வச்சு என்ன நான் ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மக்களுக்கும் எல்லாருக்குமே, நீங்க எல்லாருமே மக்கள்ல தான் வரீங்க, பிரஸ் மீடியா அப்படின்னு செப்பரேட் பண்றதெல்லாம் இல்லை. என்னைக்குமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்னு நான் சொல்லுவேன். அதாவது சாந்தனு நல்லா இருக்காரு, அவர் நல்லா பண்றாரு, அவர் கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அவர் கண்டிப்பா அவர் லைஃப் மாறிடும் இப்படிங்கிற ஒரு ஒரு குட் வைப்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் என்னைக்குமே என்னை சுத்தி இருந்துகிட்டே இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என் லைஃப்ல சின்ன சின்னதா ஏதோ ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்குன்னா, நான் மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல கூட சொன்ன சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வெளில கொடுக்குறோமோ அந்த பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு திரும்பி வரும். ஸோ எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அது நான் அதுக்கு காரணம் வந்து மக்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஏதோ ரூபத்துல எனக்கு தெரிய வந்திருக்கு, அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த பையனுக்கு கரெக்டா ஒரு ப்ராஜெக்ட் மாட்டுச்சுன்னா இவனுக்கு லைஃப் மாறும் அப்படின்னு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த ஹோப் அந்த ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கை என் மேல அவங்க வச்சிருக்கிறனால தான் ஏதோ ஒரு நல்லது எனக்கு நடக்குதுங்கிறத நான் நம்புறேன். ஸோ அதே பாசிட்டிவிட்டி அதே ட்ரஸ்ட் நம்பிக்கை என் மேல வீங்க, கண்டிப்பா அது வீண் போகாது. அதுக்கு அதுக்கு ஈக்குவலா நான் வந்து கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அண்ட் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ற அளவுக்கு நான் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. Thank you so much. ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ.